வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மேஷ ராசி அன்பர்களுக்கான 2019 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை காண பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும். 8 இடத்தில் குரு இருக்கின்றாரே என்று அஞ்ச வேண்டியதில்லை. இதுவரை 7 இடத்தில் இருந்தாரே, தற்பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை 8 அமர்ந்திருக்கின்ற குருவால் கெடுபலங்கள் ஏற்படுமா என்று நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை. 8 அமர்ந்திருக்கின்ற குரு பார்வை செய்கின்ற இடம் 2 இடம். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் கொடுக்கும். புத்திரர்களால் உங்களுக்கு யோகம் பெறும். அவர்கள் நல்ல வழியில் சென்று உங்களுக்கு பெயரும் புகழும் பெற்றுக் கொடுப்பார்கள். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 5 இடத்திற்கு 4 இடத்தில் குரு இருப்பது ஒரு சிறப்பான இடம். 5 கேந்திரத்திலே குரு அமர்ந்திருப்பதனால் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2019 ஆண்டை பொறுத்தவரை நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமையும். மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர், உத்தியோகம் பார்ப்பவர் என்றால் ஆண்டுகோள்கள் சரியாக இல்லை என்பதனால் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. இடமாற்றம், வெளியூர் செல்லக்கூடிய பணிமாற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாகவே இந்த 2019 ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அவற்றில் மிகுந்த தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை செவ்வாய் புத்தியோ ராகு புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் மிக நற்பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தெரிகிறது. உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் 2019 ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். இனி நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 2 இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் குருபலம் இல்லையே. 2019 ஆண்டு நவம்பர் மாதம் வரை உருவாகப்பட்டவர் 8 அமர்ந்திருக்கிறாரே, திருமணத்துக்கான சுபகாரியம் நடக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறதா என்று ஐயப்பாடு கொள்ள வேண்டியது இல்லை. ஏனென்றால் 2 இடம் என்ற குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை யோகக்காரகனான குரு பகவான் ஏற்றுக்கொள்வார். ஆகையால் உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை திருமணத்துக்கான முயற்சி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். 2 இடத்தை பார்க்கின்ற அதே சமயத்தில் அவர் 9 பார்வையாக 4 இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் சுக வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மகிழ்ச்சியான நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். குருவாகப்பட்டவருக்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குவது, கொண்டைக்கடலை மாலை சாப்பிடுவது, நெய்ப்பொங்கல் நெய்வேதியமாக சாத்துவது, இவையெல்லாம் செய்து வருவது திருமணத்துக்கான சுபகாரியம் நடக்கக்கூடிய ஆண்டாகவே 2019 ஆண்டு உங்களுக்கு இருக்கும். மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர், உத்தியோகம் பார்ப்பவர் என்றால் சற்று எச்சரிக்கையாக இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் இருக்க வேண்டும். 3 இடத்துக்கு ராகு வந்த பிறகு உங்களுக்கான முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்படும். மேற்பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 9 இடத்துக்கு வருகின்ற கேது பகவான் உங்களுக்கு இறை வழிபாட்டில் நாட்டத்தை கொடுத்து நல்ல பரிகாரங்களை செய்து அவற்றினால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுவீர்கள். மேலும் நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்திலே மிகப்பெரிய நல்ல பலன்களை எல்லாம் கிடைக்கப்பெறும் என்பது ராகுவால் தெரிய வருகிறது. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்குவார். மேலும் வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்பை ராகுவால் நீங்கள் பெறுவீர்கள். இரண்டாயிரத்தி 2019 ஆண்டுக்குரிய இறை வழிபாட்டு முறையினால் ஏற்படக்கூடிய பரிகாரங்கள். இறை வழிபாடை செய்வதன் மூலம் எல்லாவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை கண்டு ஆராய்ந்து எத்தகைய முயற்சியால் இவற்றையெல்லாம் தகத்தெறிய முடியும் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய, மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய திரு ஆலயம் என்றால் அது திருச்செந்தூரில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி.
என்னடா ராசியாதிபதி செவ்வாய், முருகன் என்பவர் செவ்வாயுடைய அதிகடவுள். மேலும் குருஸ்தலமாகவே திருச்செந்தூர் அமைகிறது. ஒரு முறை நீங்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை திருச்செந்தூருக்கு கட்டாயமாக சென்று வருவது நல்லது. அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சஷ்டி அன்று நீங்கள் விரதம் இருப்பது அல்லது அன்று முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று அவரை தரிசித்து உங்களுடைய பெயர் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வருவது நல்லது. வேலைக்கிழமை மற்றும் சனிக்கிழமையிலே அசைவ உணவு உண்ணாமல் இருப்பதன் மூலம் 2019 ஆண்டின் குருவாலும் சனியாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துயரங்கள் இவையெல்லாம் இல்லாமல் சுப்பிரமணிய சுவாமி உங்களை பார்த்து கொள்வார். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சித்தர் வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். சாய்பாபாவை வணங்குவதோ அல்லது ராகவேந்திரா சாமியை வணங்குவதோ எல்லா விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பதஞ்சலி சித்தரை தினந்தோறும் ஒரு 5 நிமிடமாவது ஓம் ஸ்ரீம் பதஞ்சலி சித்தரை போற்றி போற்றி என்று தியானம் செய்யுங்கள். இவற்றினால் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் குரு அருள் திருவருளால் உங்களுக்கு ஏற்படும். நவரத்தினங்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே லக்னத்தின் அடிப்படையிலே தான் நவரத்தினங்களை அணிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மேஷராசியில் பிறந்தவர்கள் பவளம் அணிந்து கொள்ளலாம் அல்லது நவரத்தினங்களையும் மோதிரமாக செய்து அணிந்து கொள்ளலாம் என்று பொதுவான பலன்களாக கூறுவோம். ஆனால் தசாபுத்தி யந்திரங்களில் எவ்வாறு இருக்கிறது என்பது மூலமாகவே உங்களுடைய உத்துல்லியமான எத்தனை ரத்தனங்களை அணிந்து கொள்ள வேண்டும், எந்த விரலிலே அணிந்து கொள்ள வேண்டும் என்பது தெரிய வரும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் அவற்றை எடுத்து பார்த்து எந்த ரத்தினத்தை உங்களுக்கு அணிந்து கொள்ளலாம், எந்த விரலிலே அணிந்து கொள்ளலாம் என்பதையும் எடுத்து கூறுவேன். உங்களுக்குரிய உகுந்த நிறம் என்று பார்த்தால் செவ்வாய்க்குரிய நிறமான சிவப்பு மற்றும் குருவுக்குரிய நிறமான மஞ்சள் எப்பொழுதும் உங்களுக்கு யோகம் தரும். அத்தகைய உடைகள் நீங்கள் அணிந்து கொள்வதனால் நீங்கள் செல்கின்ற இடத்திலெல்லாம் ஒரு நேர்மறையான கதிர்வீச்சுகள் உங்களுக்கு வரும், எதிர்மறையான கதிர்வீச்சுகள் உங்களை விட்டு விலகிவிடும். இவற்றை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பது நல்லது. இதுவரை நாம் பார்த்தது மேஷராசி அன்பர்களுக்கான 2019 ஆண்டுக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள். நான் முதலிலே கூறியவாறே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையிலே இருக்கின்ற திசையில்தான் உங்களுக்கான பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு பலாபலங்கள் வரும் என்பதை எடுத்து கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு 2019 ஆண்டில் மிக மிக நல்ல பலன்களையும் யோகத்தையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.